வணக்கம். தமிழ் புட்கார்னல்ல அவல் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதுல ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு கருகிராம நல்ல பொன்னிறமா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுச்சு, இதை எடுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு, அதே நெய்லேயே 1/2 கப் அவல் சேர்த்துக்கலாம். இந்த அவல் வந்து சிவப்பு அவலாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவலில் பாயசம் பண்ணால். நீங்கள் வெள்ளை அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம நெய்யில் அவலை வறுத்து பாயசம் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வறுபட்டுருச்சு, இன்னும் வறுபடட்டும். அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 2 கப் காய்ச்சின பாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பாலில் இந்த அவல் நல்லா வேகட்டும். இப்படியே அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அவல் வேகிற வரையும் இருக்கட்டும். அவல் வந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பொடித்த வெண்ணெய் சேர்த்துருக்கேன், கூடவே 1/4 கப் தண்ணி. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அவல் 3/4 பாகம் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அவல் நல்லா வெந்துடுச்சு, வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம். அவல் வெந்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளைக்கரைசல் சேர்க்கணும். அது நம்ம வடிகட்டிட்டோம்னா அதில் உள்ள கல் மண்ணெல்லாம் அந்த வடிகட்டியிலே இருந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி அடுத்து ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளைக்கரைசல் சேர்த்த உடனே நல்லா கொதிச்சிருச்சு, 1 நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். இப்போ வறுத்த முந்திரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். எப்போவுமே பாயசத்துக்கு கடைசியாக தான் நம்ம ஏலக்காய் சேர்க்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால்லேயே வெந்ததுனால இந்த அவல் பாயசம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் தமிழ் புட்கார்னல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.